students இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா 7th standard students science பார்க்க போறோம் சரிங்களா சோ பாருங்க இதுதான் உங்களுடைய science book ஓகேவா சோ பாருங்க science bookல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா நெக்ஸ்ட் உங்களோட first lesson மொத்தம் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 7th unit இருக்கு ஓகேவா மொத்தம் எத்தனை unit இருக்கு 7 யூனிட் இருக்கு சோ அதுல இருந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் யூனிட் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் யூனிட் என்னது மெஷர்மென்ட் ஓகேவா சோ இந்த லெசன பத்தி நம்ம கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம் ஓகேங்களா கவுனிங்க மெஷர்மென்ட் அப்படினா என்னன்னா சோ பாத்தீங்க அப்படினா நீங்க ஒரு கடைக்கு போறீங்க ஒரு ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்க போறோம் ஒண்ணு வெஜிடபிள்ஸ் வாங்க போறோம் அப்ப வெஜிடபிள்ஸ் எப்படி கேப்பீங்க இத்தனை ஒரு ஹாஃப் கேஜ் கொடுங்க இல்ல கால் கிலோ கொடுங்க இந்த மாதிரி நம்ம கேப்போம் அதாவது ஏதாவது ஒரு மெஷரோட கேக்குறோம் அதாவது அப்புறம் பாத்தீங்க அப்படினா பால் வாங்குறோம் ஒரு 200 ml கொடுங்க அப்படி சொல்லிட்டு கேக்குறோம் இல்லீங்களா இதுதான் வந்து மெஷர்மென்ட் அப்படி சொல்றோம் சோ ஒண்ணு இல்ல அன்நோன் குவாண்டிட்டி சோ நோன் குவாண்டிட்டில இருந்து மெஷர்மென்ட்ோட டெஃபினிஷன் என்ன அப்படினா நோன் குவாண்டிட்டில இருந்து அன்நோன் குவாண்டிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்றது தான் வந்து என்னது அப்படினா மெஷர்மென்ட் அப்படி சொல்றோம் ஓகேங்களா சோ இதனோட டெஃபினிஷன் என்னது நோன் குவாண்டிட்டில இருந்து அன்நோன் குவாண்டிட்டியை மெஷர் பண்றது தான் வந்து என்னது மெஷர்மென்ட் அப்படி சொல்றோம் சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா ఫిజికల్ క్వాంటిటీస్ அப்படிங்கிறது ஓகேங்களா சோ இந்த ఫిజికల్ క్వాంటిటీస్ அப்படிን பாத்தீங்க அப்படினா இதுல 2 டைப்ஸ் இருக்கு எத்தனை டைப்ஸ் இருக்கு 2 டைப்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டிஸ் செகண்ட் ஒன் டைரக்ட் குவாண்டிட்டிஸ் அப்படினு சொல்றோம் சோ இந்த ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டிஸ் அப்படினா என்னன்னா அடிப்படை அளவுகள் அப்படினு சொல்றோம் சோ அடிப்படை அளவுகள் அப்படினா என்ன ஸ்டாண்டர்டா இருக்கும் ஓகேங்களா எல்லாத்துக்குமே பொதுவான அளவு தான் வந்து நம்ம அடிப்படை அளவுகள் அப்படினு சொல்றோம் ஓகேங்களா இந்த அடிப்படை இந்த ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டிஸ்ல மொத்தம் எத்தனை குவாண்டிட்டிஸ் இருக்கு அப்படினா 7 குவாண்டிட்டிஸ் இருக்கு ஓகேங்களா பாருங்க 7 குவாண்டிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் சோ பாருங்க லெட் மாஸ் டைம் டெம்பரேச்சர் எலக்ட்ரிக் கரண்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் லூமினஸ் இன்டென்சிட்டி ஓகேங்களா இதுதான் வந்து 7 ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டிஸ் அப்படினு சொல்றோம் இதுல பாத்தீங்க அப்படினா அதனுடைய யூனிட்ஸ்மே கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சோ உங்க புக்ல பாருங்க பேஜ் நம்பர் 2ல பாருங்க ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டி அண்ட் ஃபண்டமெண்டல் யூனிட் அப்படினு கொடுத்திருக்காங்க இல்லையா சோ பாருங்க அதுதான் நாங்க இங்க கீழ எழுதி இருக்கோம் ஃபார் லெட் அப்படினா என்னது மீட்டர் இந்த மீட்டர் அப்படிங்கிறது அதனுடைய யூனிட்ஸ் ஓகேவா மீட்டர் அப்படிங்கிறது என்னது யூனிட்ஸ் ஒண்ணு இல்லைங்க இப்போ பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து ஒரு வெஜிடபிள்ஸ் வாங்குறோம் டொமேட்டோவோ வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் சோ எப்படி கேட்போம் 2 கிலோ கொடுங்க அப்படின்னு கேட்கறோம் ஓகேங்களா சோ இந்த 2 அப்படிங்கிறது வேல்யூ ஓகேவா என்னது வேல்யூ இது என்னது வேல்யூ என்ன அப்படின்னா 2 கிலோ கேட்கும் இந்த 2 கிலோ அப்படிங்கிறது இந்த கிலோகிராம்ல சொல்றோம் இல்லைங்களா இதுதான் வந்து கேஜி என்னுடைய யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா எக்ஸாம்பிள்ஸ் இந்த யூனிட்ஸ்னா என்ன இப்ப புரியுதுங்களா அத அப்புறம் ஒரு 4 கிலோமீட்டர் வந்து நான் வாக்கிங் போறேன் அப்படின்னு சொன்னா இந்த 4 அப்படிங்கிறது வேல்யூ இந்த கிலோமீட்டர் அப்படிங்கிறது என்னது யூனிட்ஸ் இதுதான் வந்து நம்ம இந்த ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டிஸ்ல பார்க்கணும் ஓகேங்களா பாருங்க ஃபர்ஸ்ட் லென்த் லென்த்னா அதனுடைய யூனிட்ஸ் என்னது மீட்டர் அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்றாங்க அப்படின்னா ஸ்மால் எம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க மாஸ் மாஸ் அப்படிங்கிறது என்னன்னா வெயிட் கால்குலேட் பண்றது ஓகேங்களா இந்த வெயிட்டை கால்குலேட் பண்றோம் இல்லையா அதுதான் வந்து மாஸ் சொல்றோம் அதனுடைய யூனிட்ஸ் என்ன அப்படின்னா கிலோகிராம் அத வந்து சிம்பிள் என்னது கேஜி அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க டைம் டைம் அப்படிங்கிறது அதனுடைய யூனிட்ஸ் பாருங்க செகண்ட் அதாவது டைம் அப்படிங்கிறது ஒரு ஒர்க் வந்து எவ்வளவு டைம்ல செய்யறோம் ஒரு பிளேஸ் வந்து எவ்வளவு தூரத்துக்குள்ள எவ்வளவு நேரத்துக்குள்ள நம்ம ரீச் ஆகிறோம் அப்படிங்கிறது கால்குலேட் பண்றது டைம் அதுக்கான யூனிட்ஸ் என்னது செகண்ட் அதனுடைய சிம்பிள் எஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது பாருங்க அதாவது நம்மளோட பாடி ஹீட் அதாவது ஹீட்டோ இல்ல கோல்டா இருக்கா அப்படின்னு ஹாட்டா கோல்டு கால்குலேட் பண்றதுதான் வந்து டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம் அதனுடைய யூனிட்ஸ் என்ன அப்படின்னா கெல்வின் இதனுடைய சிம்பிள் கே நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது அதனுடைய யூனிட்ஸ் ஆம்பியர் அதனுடைய சிம்பிள் ஏ சோ பாத்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் எவ்வளவு கரண்ட் வந்து ஒரு மினிட் 1 மினிட்ல வந்து பாஸ் ஆகுது அப்படிங்கறத கால்குலேட் பண்றது தான் வந்து எலக்ட்ரிக் கரண்ட்
அப்படினா மோல் இதுனுடைய சிம்பல் பாருங்க ஸ்மால் m m o l ஓகேங்களா நெக்ஸ்ட் லூமினஸ் இன்டென்சிட்டி இது என்ன இதுனுடைய யூனிட்ஸ் பாத்தீங்க கேண்டிலா இது பாத்தீங்க அப்படினா இதுனுடைய சிம்பல் c d இதா வந்து ஃபண்டமெண்டல் செவன் குவாண்டிட்டிஸ் ஓட யூனிட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் பாத்தோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஓட இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இனிமே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டிரைவ்ட் குவாண்டிட்டிஸ் சோ இந்த டிரைவ்ட் குவாண்டிட்டிஸ்ல வந்து ஃபுல்லா என்னென்ன இருக்கு அப்படி சொல்லிட்டு பார்க்க போறோம் டிரைவ்ட் குவாண்டிட்டிஸ் ஓட டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இந்த ஃபிசிக்கல் குவாண்டிட்டிஸ் which can be obtained mathematically combining multiplying and dividing so the fundamental quantities are known as derived quantities or derived in the book is like appin solla nerikana derived quantities appina enna na fundamental quantities irukilla the fundamental quantities are multiply pannapoyum divide pannapoyum kedaikira da vandu enna appina multiply and dividing so idha da vandu namma enna solrom derived quantities appdi solrom paringa mathematical padi onnu multiply pannalam illa divide pannadhu mooliyama kedaikiradha vandu namakku enna derived quantities idha simple anadhu okay la derived quantities na onnume illa physical quantities adhaavadhu fundamental quantities la vandu multiply onnu multiply pandra mooliyamavum divide pandra mooliyamavum kedaikiradha vandu enna derived quantities இந்த derived quantities எக்ஸாம்பிள் பாருங்க ஏரியா வால்யூம் அண்ட் டென்சிட்டி சோ இதெல்லாம் வந்து அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் சோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஏரியா வால்யூம் டென்சிட்டி இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ பாத்தீங்க அப்படினா derived quantities and the units என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஏரியா ஏரியா அப்படினா என்ன பார்க்கறோம் லெந்த் அண்ட் breadth ஓகேங்களா லெந்த் அப்படினாலே நமக்கு தெரியும் சோ இது வந்து என்னது ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டிஸ் ஓகேவா breadth அதாவது இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு ஏரியா அப்படிங்கறது எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படினா அதனுடைய லெந்தையும் breadthயும் கால்குலேட் பண்றதா வந்து என்னது ஏரியா அப்படி சொல்றாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வால்யூம் லெந்த் breadth அண்ட் ஹைட் ஒண்ணு இல்லங்க இப்போ லெந்த் breadth ஹைட் இதனுடைய அதாவது அந்த ஹைட் வந்து கால்குலேட் பண்றதா வந்து என்னது அப்படினா வால்யூம் அப்படி சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க ஸ்பீட் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் நான் சொன்னேன் இல்லையா அது ஒண்ணு மல்டிப்ளை பண்றதுனால கிடைக்கும் இல்ல அப்படினா டிவைட் பண்றது மூலமா வந்து நம்ம டிரைவ் குவாண்டிட்டிஸ் கிடைக்கும் அப்படினு சொல்லிட்டு அதுதான் இங்க சொல்றாங்க பாருங்க ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படினா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க எலக்ட்ரிக் சார்ஜ் எலக்ட்ரிக் சார்ஜ் எப்படி கால்குலேட் பண்றானா எலக்ட்ரிக் கரண்ட் எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆகுது எவ்வளவு டைம் குள்ள பாஸ் ஆகுது அப்படிங்கறத மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் எலக்ட்ரிக் சார்ஜ் கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா டென்சிட்டி டென்சிட்டி அப்படிங்கறது என்னன்னா மாஸ் டிவைடட் பை வால்யூம் அதாவது அந்த ஆப்ஜெக்ட்டோட மாஸும் அதனுடைய வால்யூமும் டிவைட் பண்றது மூலமா என்ன கிடைக்குது டென்சிட்டி கிடைக்குது ஓகேங்களா சோ இப்போ இது ஃபுல்லாமே குவாண்டிட்டிஸ் பத்தி தான் பார்த்தோம் இப்போ அதுவே யூனிட்ஸையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம் ஓகேங்களா ஏரியா ஓகேங்களா ஏரியா அப்படினா என்ன பார்த்தோம் லெந்த் அண்ட் breadth ஓகேவா சோ இப்போ பாத்தீங்க அப்படினா பாருங்க இது லெந்த் அப்படினாலே அதோட இது என்ன சொல்லணும் இங்க இப்போ இதோட யூனிட்ஸும் m அப்ப m ஐ எப்படி மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் மீட்டர் ஸ்கொயர் ஓகேவா இது m அப்படிங்கிறது என்னது மீட்டர் அந்த மீட்டர் மீட்டர் மல்டிப்ளை பண்றதால நமக்கு என்ன கிடைக்குது மீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது அடுத்து பாத்தீங்க அப்படினா வால்யூம் வால்யூம் பாருங்க லெந்த் breadth ஹைட் இப்போ இந்த லெந்தோட யூனிட்ஸ் என்னது மீட்டர் இது breadthோட யூனிட்ஸ் மீட்டர் இதோட யூனிட்ஸ் மீட்டர் இப்போ மீட்டர் மீட்டர் மல்டிப்ளை பண்றதால நமக்கு என்ன கிடைக்குது மீட்டர் கியூப் கிடைக்குது ஓகேங்களா எப்படி யூனிட்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னு தெரியுங்களா அப்ப ஏரியாவோட யூனிட்ஸ் என்னது மீட்டர் ஸ்கொயர் வால்யூமோட யூனிட்ஸ் மீட்டர் கியூப் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க ஸ்பீட் ஸ்பீட்னா என்ன சொல்றோம் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் சோ இந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படினா டிஸ்டன்ஸோட இது என்னது மீட்டர் டைம் அப்படிங்கறப்ப நம்ம என்ன பண்ணோம் இதோட யூனிட்ஸ் என்ன பார்த்தோம் பாருங்க டைமோட யூனிட்ஸ் என்னது எஸ் அதாவது செகண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ பாருங்க
seconds. அப்ப என்ன பண்ணோம் மீட்டர் பர் s னாலே மீட்டர் பர் seconds னாலே எழுதுறோம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவைடர் எடுத்துட்டு எழுதுறோம் அப்படினா மீட்டர் பர் செகண்ட் அப்படினு எழுதுறோம். ஓகேங்களா? சோ அத வந்து மீட்டர் பர் செகண்ட் அப்படி இல்லனா மீட்டர் டிவைடட் பை செகண்ட் இப்படியும் நம்ம இத சொல்லலாம். ஓகேங்களா? ஸ்பீடோட யூனிட்ஸ் என்னது? மீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா எலக்ட்ரிக் சார்ஜ். ஓகேங்களா? The electric charge बताना electric current in dead time ये तो वन्दे इन्हें सुना ना बिना C अदर दे C अभी ना दे coulomb ये ना दे coulomb द coulomb के बारे तो पति highest standard कोई अभी ना ये वर्षा पढ़ना रहे पढ़ क्या okay वाह next पाती के बिना density density अभी ना ये ना mass divided by volume so mass अभी ना दे ये ना पतो वर weight का calculate करना आप अभी ना वर weight अभी ना दे கிலோகிராம் நெக்ஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறது மீட்டர் கியூப். ஓகேங்களா? நம்ம இந்த வேல்யூ பார்த்தோம். இந்த வேல்யூவோட யூனிட்ஸ் வந்து மீட்டர் கியூப். சோ இப்போ இத எப்படி எழுதிக்கோம் அப்படினா கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் னு. ஏ அப்படினா பர் வந்துனா இந்த டிவைடர்ல இருந்து வெளிய எடுத்து எழுதறப்ப நம்ம என்ன பண்றோம்? இங்க முன்னாடி பர் அப்படினா அப்படியே எழுதலாம். கிலோகிராம் பர் டிவைடட் பை மீட்டர் கியூப் இப்படி எழுதலாம். ஓகேங்களா? இதான் வந்து டைரக்ட் குவாண்டிட்டிஸ் அதோட யூனிட்ஸ் பத்தி பார்த்தோம். ஓகே வா. சோ இப்போ வந்து இந்த டிரைவேட்டிவ் குவாண்டிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு? ஏரியா. சோ இப்போ நம்ம இந்த ஏரியா பத்தி பார்க்கலாம். சோ ஏரியா இஸ் எ மெஷர் ஆஃப் ஹவ் மச் ஸ்பேஸ் இஸ் தேர் ஆன் எ ஃபிளாட் சர்ஃபேஸ். சோ ஏரியா அப்படிங்கிறது எவ்வளவு ஃபிளாட் சர்ஃபேஸ் ஆக்குபை பண்ணிக்குதோ அததான் வந்து நம்ம ஏரியா அப்படி சொல்றோம். ஏரியாவை எப்படி மெஷர் பண்றாங்க அப்படினா ஃபிளாட் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு மேற்பரப்பான பகுதி. ஓகேங்களா? அந்த மேற்பரப்பு வந்து அந்த ஸ்பேஸை எப்படி வந்து ஆக்குபை பண்ணிக்குதோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஏரியா அப்படி சொல்றோம். ஒண்ணு இல்ல, ஒரு பிளாட் இருக்கு. ஒரு பிளாட்டை நம்ம வாங்க போறோம் அப்படின்னு வச்சுக்கா, எப்படி அந்த பிளாட்டை மெஷர் பண்ணுவோம்? எவ்வளவு லென்த், எவ்வளவு பிரெத், எவ்வளவுன்னு கேட்கறோமா? நீளம் ஆகும் கேட்கறோம் இல்லையா? அதைதான் வந்து ஏரியா அப்படி சொல்றோம். ஓகேங்களா? ஏரியா ஈக்குவல் டு லென்த் அண்ட் பிரெத். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவோட யூனிட் என்னன்னு பார்த்தோம், மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ வந்து இந்த ஏரியா அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த ஏரியாவோட இதுல வந்து ரெகுலர் ஷேப்ட் ஆப்ஜெக்ட் அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகேவா? பேஜ் நம்பர் 3 ல பாருங்க. சோ ஏரியா ஆஃப் சம் ரெகுலர்லி ஷேப்ட் ஆப்ஜெக்ட் அப்படினு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க. ஸ்கொயர் அப்படிங்கிறது பாருங்க, எத்தனை சைட்ஸ் இருக்கு? 4 சைட்ஸ் இருக்கு. ஆனா வந்து நம்ம கால்குலேட் பண்றப்ப சைடு அண்ட் நம்ம மல்டிப்ளை பாருங்க, ஏரியாவை எப்படி இதுல ஸ்கொயர்ல கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, அதாவது ஏ இன்டு ஏ, அப்ப என்ன கிடைக்கும்? ஏ ஸ்கொயர். அதனுடைய இது வந்து எப்படி கிடைக்கும்? ஏ ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள், இதுல என்ன கால்குலேட் பண்றாங்க? லென்த் அண்ட் பிரெத் கால்குலேட் பண்றாங்க. சோ அப்ப என்னது? எல் அண்ட் பி. நெக்ஸ்ட் சர்க்கிள். சோ சர்க்கிள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பை இன்டு ரேடியஸ். சோ இதுல வந்து ரேடியஸ் கால்குலேட் பண்ணாங்க, அதனால பை இன்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். அதனுடைய ஏரியா வந்து அதனுடைய ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர். அடுத்தது ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள்ல பேஸ் அண்ட் ஹைட், அதாவது பேஸ் மீன்ஸ் அதனுடைய அடிப்பரப்பு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய ஹைட், இது ரெண்டுமே வந்து மல்டிப்ளை பண்றாங்க. சோ அதனால ஆஃப் இன்டு பி இன்டு ஹச். ஓகேவா? இதனுடைய ஃபார்முலா இதுதான். சோ இப்ப ரெகுலர் ஷேப் ஆப்ஜெக்ட்க்கு வந்து ஏரியாவை கால்குலேட் பண்றப்ப ஃபார்முலாஸ் இருக்கு. ஓகேவா? சோ இப்ப இர்ரெகுலர் ஷேப்பா இருக்குது அப்படின்னா, இப்ப நிறைய ஆப்ஜெக்ட் வந்து இர்ரெகுலர் ஷேப்பா இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோ. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஏரியா அப்படின்னு சொல்றப்ப அதுக்கான ஏரியாவுக்குள்ள தனி ஃபார்முலாஸ் இருக்கு. அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏரியா அப்படிங்கிற ஸ்கொயரா இருக்கலாம். ஸ்கொயரா இருந்துச்சு அப்படின்னா அதோட ஃபார்முலா என்னது? ஏ இன்டு ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். அடுத்தது ரெக்டாங்கிள் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன பார்த்தோம்? எல் இன்ட்டு பி. அடுத்தது ட்ரையாங்கிள் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்னது? ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். இந்த மாதிரி வந்து நம்ம இதெல்லாம் வந்து என்னது நம்ம பார்த்தோமே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? என்னது? ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால பார்த்தோமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா இதனுடைய ஷேப்பை வச்சு நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. இதுதான் வந்து ரெகுலர் ஷேப் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இர்ரெகுலர் ஷேப் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க. இப்ப ஒரு லீஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து லீஃப். இப்ப இதனுடைய ஏரியாவை நம்மளால கால்குலேட் பண்ண முடியுமா?
எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? இது என்ன ஷேப்ல இருக்கு, எந்த ஷேப் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஒவ்வொரு லீஃபும் ஒவ்வொரு விதமான இதா இருக்கும். சோ அப்ப வந்து இதனுடைய ஏரியாவை கால்குலேட் பண்ண முடியாததால இதுக்கு சம் அதாவது இதுக்கு ஃபார்முலா கிடையாது. ஓகேங்களா? அதுக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பாருங்க, இந்த ஆக்டிவிட்டி பாருங்க, ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க, பேஜ் நம்பர் 3லயே ஆக்டிவிட்டி 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த லீவுக்கான ஏரியாவை வந்து ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. ஓகேங்களா? இது வந்து இந்த லீவ் எப்படி இருக்கு, இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கா? அது மாதிரி இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் பாருங்க, லீவ்ஸ், லீவ்ஸ், மேப்ஸ், ஸ்டிக்கர்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ், ஃபிளார்ஸ், பீகாக் ஃபெதர் அண்ட் தென் எக்ஸெட்ரா, இது எல்லாமே என்னது, இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கு. ஸோ அதனால இது வந்து எந்த ஒரு ஃபார்முலா கொடுத்தும் இதை என்ன பண்ண முடியாது, ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதனால இதை எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அதனுடைய இதில் வந்து நிறைய வந்து ஸ்கொயர்ஸ் அதாவது இந்த இதில் வச்சிருக்காங்க, நிறைய வந்து பாக்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது நிறைய வந்து ஸ்கொயர் அதாவது பாக்ஸ் இருக்கு, அவுட்டர் லைன் நிறைய இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லீஃப் இங்க கால்குலேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? பாருங்க உங்களோட பிக்சர்ஸ் பாருங்க. இப்போ இதுல வந்து நிறைய ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ஷேப்ல நிறைய குட்டி குட்டி ஸ்கொயர்ஸா இருக்குங்க இல்லையா? இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாருங்க, நம்பர் ஆஃப் ஹோல் ஸ்கொயர் என்க்ளோஸ் வித் த அவுட்லைன் ஆஃப் லீஃப். ஃபர்ஸ்ட் இந்த அவுட்லைனோட லீஃபை கால்குலேட் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய இந்த ஸ்கொயர் வந்து இப்ப இதாகலையா, எத்தனை ஹாஃப் இப்ப ஸ்கொயர் வந்து இப்ப அவுட்லைன்ல போயிருக்கு. இந்த அவுட்லைன்ல வந்து எல்லா ஸ்கொயர்லயுமே முழுசாவ பண்ணிருக்க, ஃபுல்லாவுமே இதா இருக்கா? கிடையாது. சில ஸ்கொயர் வந்து ஹாஃபா கூட டச் பண்ணி போயிருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த ஹாஃப் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ ஹாஃப் ஸ்கொயர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோ வந்து ஹோல் ஸ்கொயர் இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இது இந்த ஹோல் ஸ்கொயரையும் ஹாஃப் ஸ்கொயரையும் லெஸ் பண்ணி ஒரு அப்ராக்சிமேட்ல வந்து இங்க ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை கால்குலேட் பண்ணா ஏரியாவோட அதாவது லீஃபோட ஏரியா மட்டும் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, ஒன் ஸ்கொயர் இங்க ஒரு டூ யூனோ கொடுத்துருக்காங்க. ஒன் ஸ்கொயர் மீட்டர் இஸ் த ஏரியா என்க்ளோஸ் சைட் த ஸ்கொயர் ஆஃப் சைட் ஒன் மீட்டர். அதாவது நம்ம ஒரு சதுரடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஒரு சதுரடி அப்படிங்கிறது எப்படின்னா ஒன் ஸ்கொயர் ஆஃப் மீட்டர் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், ஒன் அதாவது ஒன் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இது நெக்ஸ்ட் வந்து வால்யூம் அப்படிங்கிறத பத்தி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.